டிவி ஃபார் யூ பார்த்துக்கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கார்த்திக் நரேன் இந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவரோட ரெண்டாவது ப்ராஜெக்டான நரகாசுரன் அப்படிங்கிற போஸ்டரும் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படத்துக்கான ஹைப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதற்கு காரணம், ஒரு 21 வயசு பையன் D16 மாதிரி ஒரு படம் வந்து எப்படி எடுக்க முடியும்? இந்த பையனுக்கு வந்து அப்போ ஏதோ இருக்குப்பா சம்திங். ஸோ இவரோட ரெண்டாவது படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இந்த படத்துக்கான டீசர் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. அரவிந்த் சுவாமி, சந்தீப் கிஷன், ஸ்ரேயா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆத்மிகா, இந்திரஜித் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதுவும் ஏதோ வந்து ஒரு கிரைம் மத்தின ஒரு படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இது ரொம்ப த்ரில்லராகவும் இருக்கும் அப்படிங்கிறது அந்த டீசர் பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் இது எல்லாமே நடந்தது ஒரு 2018-19 அந்த காலகட்டத்தில், 19 கூட இல்லை 18 அந்த காலகட்டத்தில் தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை. திடீர்னு வந்து சென்சார் வாங்கிட்டாங்க, UA படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாங்க. ஸோ August 31 அடுத்து June July. ஸோ அப்படியே மாற்றி மாற்றி அடுத்தடுத்த வருடங்கள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு தவிர இந்த படம் வந்து ஸ்டில்லும் ரிலீஸ் ஆகலை. என்னப்பா அந்த படத்துக்கு பிரச்சனை அப்படின்னா, ஆப்வியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் இஷ்யூ தான். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து ரெண்டு பேர், ஸ்ரதா அப்படின்னு சொல்ற ஒருத்தங்க, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம GVMஓட ஒன்றாக என்டர்டைன்மெண்ட், இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இஷ்யூ என்னங்கிறதெல்லாம் தெரியல. இவந்தோ GVM படம் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படியே நின்றுச்சு. இந்த படமா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியா என்னை நோக்கி பாயும் தோட்டா, அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து நின்றுச்சு, நெஞ்ச மறப்பதில்லை போன்ற படங்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. பட் இந்த படத்துக்கான இது என்ன அப்படிங்கிறதே தெரியல, நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபைனலி இந்த படம் வந்து OTT-ஐ நோக்கி வந்து வரப்போகுது. இவந்தோ கார்த்திக் நரேன் அதுக்கப்புறம் மாஃபியா பண்ணார், அதுக்கப்புறம் இப்போ தனுஷ் கூட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த படம் அவரோட இரண்டாவது படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது OTT-ல. எந்த OTT-ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி லைவ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா OTT-யை ஜூன் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நல்ல நல்ல தமிழ் படங்களை வந்து இறக்க போகிறாங்க. அதில் தான் வந்து சிவகார்த்திகேயனோட டாக்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதியோட கடைசி விவசாயி, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நரகாசுரன் படமும் வந்து இப்போ ஜாயின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மீடியா பக்கம் வந்து நிறையா பேச்சுகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் நரகாசுரன் படம் பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பண்ணணும். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து சந்திக்கிறேன். அதை தாண்டி IPL 2021 பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.